ஸ்ரீ ஜோதிடபீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி ஸ்ரீ ஜோதிடபீடத்தினுடைய நிறுவனர் கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் கேட்ட சந்தேகங்களை தான் வந்து கேள்விகளாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பதிவிலுமே. அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சூரியன் கேது இவங்களுடைய சேர்க்கையினால தான் திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இம்மா சுக்கிரன் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிரன் போய் சூரியன்கிட்ட நெருங்கவும் கூடாது, ரொம்பவும் தள்ளி போயிடக்கூடாது. க்ளோஸாக போய் 3-4 டிகிரி போய் அஸ்தங்கம் ஆகவும் கூடாது. 33 டிகிரிக்கு மேலே தள்ளியும் போயிடக்கூடாது. 28, 29, 30 இப்படி தள்ளி போயிடவும் கூடாது. சூரியன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கணக்கிரகம். சூரியன் வளர்ச்சி கணக்கிரகம். இந்த சூரியன்கிட்டையும் வரக்கூடாது, ரொம்பையும் தள்ளி போயிடக்கூடாது. இப்படி ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. அது முழுசு சொன்னோம்னா அது பெரிய லாஜிக்கு. அப்போ சூரியன்கிட்ட சுக்கரன் போய் க்ளோஸ் ஆகிடக்கூடாது. ஒரு ஜாதத்தில் சூரியன் இங்கே இருக்குது, சுக்கரன் நடுவில் இருக்குது, சுக்கரன் இந்த பக்கம் இருக்குது, நடுவில் கேது இருக்குது. சூரியன் ஒளி கிரகம், சுக்கரனும் ஒளி கிரகம். காலையில் அதிகாலையில் வெள்ளி முளைச்சல வர, வெள்ளி முளைக்கும் போது வரேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், சூரிய உதயத்துக்கு முன்னாடி யார் வருவா? சுக்கரன் தான் வருவார். அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம். ஆமாம். இது பொருளாதாரத்துக்கும் இந்த பரிகாரம் ஒத்து வரும். ம். யார் ஒருவர் சுக்கிரன் கெட்டு இருக்கார்களோ, யாருக்கு ரெண்டாம் அதிபதி கெட்டு கிடக்கோ, யாருக்கு சுக்கிரன் கெட்டு கிடக்காரோ, இவங்க அதிகாலையில் சுக்கிர தரிசனம் பார்ப்பது சிறப்பு. இந்த திருமண தடைக்குன்னு இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிகளை தரக்கூடிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க இல்லையா? எந்த ஒரு இறைவனை அந்த டைமில் வணங்கணும், அப்படி வணங்குறதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்? இல்லை, எந்த இறைவனையும் வணங்க வேண்டாம். இறைவன் காமானவன் தான். காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு, அதாவது கூகுளில் ஸ்கை மேப்னு ஒன்று இருக்குது, அந்த மேப்பை நீங்கள் அதாவது கூகுள் ஸ்கை மேப்னு ஒன்று இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மூவ் பண்ண அந்த மொபைல் அப்படி வச்சு மூவ் பண்ண எந்தெந்த பிளானெட் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சப்தரிஷி மண்டலம் வரைக்கும் பார்க்கலாம். அதில் நீங்கள் மூவ் பண்ண வீனஸ் மார்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும், அந்த பிளானெட் அப்படியே தெரியும். இந்த சேட் அந்த மாதிரி வசதியெலாம் இப்போ வந்துருச்சு. அது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. அது 2011 காலகட்டங்களிலே அது வந்துருச்சு, அந்த கூகுள் ஸ்கை மேப்னு சொல்லி. ஸோ அதில் மூவ் பண்ணி பார்த்துக்கிறோம் எந்த லொக்கேஷனில் வீனஸ் இருக்குது. நம்ம நைட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்குது. காலையில் வந்து நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அது ஸ்டார் எது சுக்கரன் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் அனுபவத்தில் இருக்கிறனால நான் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா அது பிளிங்க் ஆகாது, நட்சத்திரம் பிளிங்க் ஆகும் ரைட்டா? அப்போ அந்த சுக்கரன் வந்து பிளிங்க் ஆகாது. ஸோ அதை நீங்கள் நைட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் சுக்கரன் இங்கே இருக்கார். ஒவ்வொரு மாதமும் அதோடைய மூமெண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். சோதிடம் பொய்னு சொல்கிறாங்கல்ல, போய் பார்த்து சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதம் அதோடைய மூமெண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அது ராசி மண்டலமும் மாறும். என்னுடைய மொபைலில் நான் வச்சுருக்கிறேன், கூகுள் ஸ்கை மேப்புன்னு. ஸோ ராசி மண்டலமும் அது மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இப்போ மிதனத்துக்கு வருது சுக்கரன்னா அங்கே ஜெமினின்னு அதில் காட்டும். எந்தெந்த பிளானட் எங்கே இருக்குது, யுரேனஸ் எங்கே இருக்குது, நெப்டியூன் எங்கே இருக்குது, ஏகப்பட்ட கோடான கோடி ஸ்டார்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த சுக்கரன் இந்த லொக்கேஷனில் இருக்காருங்கிற முடிவு பண்ணிவிட்டு காலையில் ஏர்லியாக எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணாலும் சரி, ப்ரெஷ் பண்ணாட்டியும் கூட பரவாயில்ல, ரெஸ்ட் ரூம் கூட போக வேண்டாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு நின்று இந்த சுக்கர தரிசனம். யார் ஒருவர் பார்க்கிறாரோ, தினசரி பார்க்க 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 ஒவ்வொரு நாளைக்கு ஒருக்கும் அவங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்களுடைய வருமானம் இந்த மாதம் வந்து ஒரு 20,000 சம்பாதிச்சிருக்கிறோம், அடுத்த மாதம் 22, 23, 24 இன்க்ரீஸ் ஆகும். இது நான் ரொம்ப காலமாக வாட்ச் பண்ணுறதுன்னா கிட்டத்தட்ட எனக்கு இது தெரியும். நான் இந்த 2019 இந்த லாஸ்ட்டு அந்த காலகட்டத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், சுக்கர தரிசனம். அதுக்கு முன்னாடி தெரியும், ஆனால் நம்ம வீடு முதல்ல மாடி வீடு இல்லையில போய் இன்னும் பார்க்க முடியாது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு. வாக்கிங் போகும்போது அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல கேப்பில் நின்று அதை பார்ப்பேன். அதனால தான் காலையில் அது வெள்ளி முளைக்கையில் வாரேன், வெள்ளி முளைக்கையில் போய் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் விவசாயம் பண்ணு, விதை நடுன்னு சொல்லி
காட்டு வேலைக்கு போனாங்க. ஸோ அந்த சுக்கரன் வந்து அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. இது ஒன்று நம்ம கேட்ட கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி, சூரியன் சுக்கரன் கேது இது தடருக்கு ஒரு ஜாதத்தில் சுக்கரனுங்க இருக்காரு, சூரியங்க இருக்கு, நடுவில் கேது இருக்கு, கேது தடையா இருக்கு. இவர்களும் திருமணம் நடக்கணும்னா அதிகாலையில் அந்த சுக்கர தரிசனம் பார்க்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆனால் அவன் தான் களத்தரக்காரங்க, காலில் அவருடைய தரிசனம் பார்க்கறது தினமும் பார்ப்பது சிறப்பு. சரி, இது கோயிலாக சொன்னால் சூரியன் தான் நாதன்னு பேர், சூரியன் தான் நாதன், சூரியன் தான் நாதன். கேதுங்கிறது நாறு, கேதுதான் நூல், கேதுதான் நாறு. பூ கட்டுறதுக்கு எது முக்கியம்? நாறு முக்கியம். சுக்கர மலர், சுக்கரன் தான் மல்லிகை மலர், எல்லாமே சுக்கரன் தான், எல்லா மலர்களும் சுக்கரன் தான். சூரியங்க நடுவில் கேதுங்கிற நாறு. அப்போ நாரும் பூநாதர் சாமி பேர் என்னது? நாரும் பூ, நாரும் பூநாதர் கோயில். திருப்புடை மருதூர், திரு புடை மருதூர், திரு புடைக்கிறோம்ல வீட்டில் அந்த புடை படை அல்ல, திருப்புடை மருதூர் நெல்லை மாவட்டத்தில் இருக்கு, எங்கள் ஊரில் இருக்கு. எத்தனை சூரிய சுக்கரன் கேதுக்கு இதை சொல்லியிருப்போம், தீராத தடைகளையும் தீர்த்து அடிச்சு தூள் கழுவி போய் கல்யாணம் சொல்லுவாங்க அவங்க. ஆனால் ஒரு மண்டலமாவது அந்த சுக்கர தரிசனம் பார்க்கணும், வீட்டில் இருந்தபடியே நம்ம சுக்கர தரிசனம் பார்க்கணும். ஆமாம்.